பார்க்கட்டும் பாய். கேளுங்கள் சபையோர்களே, பட்டாயா என் கணவராகப்பட்டவர் உரித்தா என்னவென்று வேண்டா தேவி, நம்ம போக வேண்டா, நம்ம வாழ்ந்து பொழைச்சு போனா நம்மளுக்கு வந்த பாய் போடுவாங்க, நம்ம கெட்டு பொழைச்சு போறவங்களுக்கு கிழிச்ச பாய் கூட போட மாட்டாங்க. இப்படி சத்தம் போட்டா நான் எப்படித்தான் பேசணும்? என் கணவராகப்பட்டவர் உரைத்தா வேண்டா தேவி, நம்ம நல்லா வாழ்ந்து கெட்டு போயிட்டோம், நம்ம கெட்டு போய் நல்லா வாழ்ந்து இருந்தா எங்கனாச்சும் போலாம், நாமளும் நம்ம வாழ்ந்து கெட்டு போனவங்க நான் வேண்டாம் அம்மா, நம்ம கூலி வேலையாவது செஞ்சு என் குழந்தைகளை நான் காப்பாத்துறேன், நீ போகாதுன்னு சொல்லி என்னுடைய கணவராகப்பட்டவர் என் காலெல்லாம் பிடிச்சு கதிரின, என் சுவாமி வார்த்தையை மீறி வந்ததுனால எனக்கு இந்த தண்டனை. காஞ்சிமா நாட்டிலேயே என்னுடைய ஏழு மக்களை வச்சு பொழைக்கலாம் என்று இருந்தேன், அங்க 12 ஓர் வருடம் மழை இல்லாத காரணத்தால் பசியும் பட்டினியுமாய் என் தாய் வீடு தேடி வந்தேன், என் அடியாகப்பட்டவ தென்மதுரையில அங்க இருக்கிற சொத்தெல்லாம் அழிச்சிட்டு இங்க என் சொத்தை அழிக்க வந்துட்டியாடின்னு சொல்லி என் மக்களுக்கு ஒரு வாய் கஞ்சி கூட ஊத்தாம அடிச்சு எங்களை கழுத்த பிடிச்சு வெளியே தள்ளிட்டேன். அங்க போனாலும் என் மக்களை வச்சு பொழைக்க முடியாது, என் தாய் வீட்டுக்கு வந்த இங்க பொழைக்க முடியாது, அதனால என் ஏழு மக்களையும் என்னுடைய தந்தையார் ராமலிங்க செட்டியார் வெட்டி வைத்த கிணத்திலேயே என் மக்களை தூக்கி போட்டு விட்டு இந்த பாவியாகப்பட்டவளும் நான் மடிய போகிறேன். என் மக்களே, நீ சாகவா நீ பிறந்த சண்டாளி அங்கத்தில, நீங்க மாலாவா நீ பிறந்த மனப்பாவி அங்கத்தில, என் மக்களே Thank you.
தம்பிமார்கள்லாம் கிணத்துல தூங்குறான்னு சொல்றீ அம்மா, எப்படிமா கிணத்துல தூங்குவாங்க? எங்களை கொல்ல கூட்டு வந்த இந்த கொடும்பாவி மாமா வீடு, எங்க மடிக்க கூட்டு வந்த இந்த மணப்பாவி மாமா வீடு. நான் ஓடி பிழைத்து உன் பேர் என் தாய் நல்ல தங்கா என்ற நாடறிய நகரடியை நான் துரைத்திடுவேன் தாயே. தப்பித்து பிழைத்து என் தாய் நல்ல தங்கா என்று நான் ஒருவன் மட்டும் சொல்லிவிடுவேன் அம்மா, என்னை விட்டு விடு தாயே. அம்மா, இந்த நாட்டில் இருக்க கூடாதப்பா, நம்ம செத்துடலாம் வாடா. ஏண்டா தாயே, அம்மா நம்ம இருவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் தாயே. அப்பா அம்மா, நான் ஓடி பிழைத்து வர உன் பேர சொல்லி வர, தப்பி பிழைத்து வர தாய் பேர சொல்லி வரன்னு சொல்றீங்க. அம்மா, உன்னை ஒருத்தனை மட்டும் நான் விட்டுட்டு செத்து போயிட்டா தாயே, உன்னை தாய் இல்லாத பிள்ளை என்று உடைய தலைமையால அடிப்பாங்கடா. தாயே வேண்டாம் தாயே, உன்னை தருதலை என்று சொல்வாரப்பா, உன்னை தலைமையால அடிப்பாங்கடா. உன் பேரு சொல்வதற்கு நான் ஒருவன் இருந்தால் போதும் தாயே. என் மகனே, அப்பா நம்ம செத்து போயிடலாம் வாடா. வேண்டாம் தாயே. வாடா என் கண்ணே. அம்மா, ஆடு மாடு வைக்க அண்ணா, என் பாலகை தாய் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், அதனால என் பாலகனை கொஞ்சம் புடிச்சு கொடுங்க அண்ணா. ஏத்து கேட்காத போறானா? அம்மா, உன் காலை நாளும் பிடித்திருக்கிறேன். வேண்டாம் அண்ணா, உன் காலை இரண்டும் நான் பிடித்து கம்பிட்டு மாட்டேன். Ah!
வரும் வரும் வரும்.